இல்லை மனமாக இருக்குது. நம்ம கூட நினச்சோம் ஓமம்லாம் போட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராதோ, பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்காதோ அப்படின்ட்டு. உண்மையாகவே எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற பிள்ளைங்க, நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே என்ன பண்ணா, அம்மா என்னம்மா குழம்பு வைக்கிறீங்க, எப்படி மணக்குது அப்படின்ட்டு வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு அப்படியே ஓடி வந்து கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ எல்லாருமே இந்த குழம்புக்காக வெயிட்டிங். இப்போ நான் அது முடித்த உடனே எல்லாத்துக்கும் கொண்டு கொடுக்க வேண்டியதுதான். நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அந்த நெஞ்சு கரிப்பு வர்றது, அந்த வயிறு வந்து ஊதி போய் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து டயரியாலாம் போகுது இல்லைங்களா, ஜீரணம் ஒழுங்கு ஆகாமல், அவங்கெல்லாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டீங்க. சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. மணக்குது. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம். இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். இதுலேயே முழுமல்லி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோம். பாருங்க, எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணோம், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். இதிலே நல்ல ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது நல்லா வறுத்தாச்சு. பாருங்க, இப்போ இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இதில் வந்து மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க, இந்த சைஸுக்கு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இந்த தக்காளி அரைச்சதுலேயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, இதில் அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் இருக்குன்றதுனால ஆறு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாலஞ்சு இதழ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பல்ஸில் போட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்க, இப்போ வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம். பாருங்க, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குவோம். இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை, இதில் வெந்தயம் போட்டு தாளிச்சா நம்ம பசங்களுக்கு வாயில் படணும்னா நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையே, அப்போயே இதை சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுக்குவோம், ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக போடும்போது. பாருங்க, வெந்தயம், கடுகு, மிளகு, ஜீரகம் எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த டைமில் ரெண்டு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை. இதுலேயே வந்து சின்னது பெருசாக பூண்டு இருக்கிறதுனால நான் ஒரு பத்து பல்லு பூண்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து சைஸை பொறுத்து நீங்கள் கூட குறைக்க போட்டுக்கீங்க. ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் ஒரு பால் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு. பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் இதோடையே ஊற்றிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர முடியும். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும், இந்த எண்ணெயிலே வதங்கும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மீன் மசாலா இருக்கு இல்லையா, மீன் குழம்பு மிளகாய் தூள் இருக்கு மசாலான்னு இருக்கு, அதை வந்து நான் இது போடுறேன். இந்த மீன் குழம்பு மசாலாவில் நம்ம வந்து உருண்டை குழம்பு வைக்கலாம், அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கலாம், புளிக்குழம்பு வைக்கலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி புளிக்குழம்பு வெரைட்டிஸ் எல்லாமே வைக்கலாம், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த சட்னி கரண்டி இருக்கே, இந்த கரண்டிலேயே ஒரு கரண்டி அளவுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் அதில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
எல்லாம் நல்லா பொரிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொடி இருக்கு இல்லையா, இதையும் இந்த நேரத்தில் போட்டுடலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த தேங்காய் வெங்காயம் பூண்டு எல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதிலையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உடனே இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். இது வந்து காஞ்ச மிளகாய் வத்தல். ஆட மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்ருவோம். பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றுங்க. இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த குழம்பு வந்து நம்ம பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஒரு வாரம் வரைக்கும் இந்த குழம்பு வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா புளியெல்லாம் ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால எல்லா மசாலாவும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த நெஞ்சு கறிப்பு வர்றது, அந்த வயிறு வந்து ஊதி போய் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து டயரியாலாம் போகுது இல்லைங்களா, ஜீரணம் ஒழுங்கு ஆகாமல், அவங்கெல்லாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான குழம்பு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாட்டிலில் அப்படி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். வெளியில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சாயங்கரத்தில் நீங்கள் ஒரு வாட்டி சூடு பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு இந்த குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் வெளியில் வைக்கும் போது.